Hi friends! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பானிபூரி. வாங்க பானிபூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தமான ஒரு மாவா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சி ஒரு ஈரமான தவளை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம புதினா தண்ணி செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு புதி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு புளி மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 மிளகாய், 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்புக்கு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான உப்பு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட புரிங்கா தண்ணி ரெடி. இப்போ நம்ம புரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்யலாம். அதுங்காங்க கொஞ்சமாக கொண்டக்கடலை உருளைக்கிழங்கே வேக வச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்காங்க எல்லாம் மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிச்சுக்க வேணாம், அது ஒரு 1/2 கண்டா இருக்கட்டும். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் கொகை ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாவை லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். அதில் ஒரு பகுதி மாவை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணி வளங்க, அப்போ தான் ஒத்தாமல் இருக்கும். நல்லா மெல்லிசாக வளர்த்துக்கோங்க, அப்போ தான் பூரி சூப்பராக வரும். இந்த அளவுக்கு லேசாக இருக்கணும். இப்போ மூடி எதையாச்சு வச்சு சின்ன சின்ன கவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பூரிகளை அழிச்சு இப்போ நம்ம பொறிச்சுக்கலாம். எங்கள் மிகமான சூடாக இருக்கணும். மாவு போட்டு நல்லா அமைச்சி விடுங்க, அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்படி தான் பூரியை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். அதிக நேரம் பூரியை அறுப்பில் வச்சு எடுக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கணும். சீக்கிரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரி சாஃப்டாக போயிடும். இப்போ நம்மளோட ரொம்ப கிறிஸ்பியான ஹெல்த்தியான பானிபூரி ரெடி. வாங்க பானிபூரி சாப்பிடலாம். பானிபூரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் இனிமேல் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்போம். கடையில் பானிபூரி வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.